Hi friends, welcome. Welcome to Joyful Cooking. Friends, இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாயு புத்திரன், அஞ்சனையின் மைந்தன், ஸ்ரீ ராம தூதன், ஸ்ரீ ராம பிரியன், ஆஞ்சநேய சுவாமியுடைய மகிமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியுடைய ஸ்லோகங்கள் தான் இந்த வீடியோல உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து நம்மளை வாட்டி எடுத்து அதனால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து நிற்போர்க்கு ஆரோக்கியமின்மை, வேலையின்மை, வேலையில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இப்படி எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஸ்லோகங்கள் அருமையான பலன்களை கொடுக்கும். மிக சுலபமாய் எளிமையாய் உச்சரிப்பதற்கு ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இந்த வீடியோல நீங்க பார்க்க போற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு, அது எத்தனை முறை சொன்னா ரொம்ப விசேஷம், எந்த நாள் சொன்னா இன்னும் ரொம்ப விசேஷம், இது போல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆஞ்சநேய சுவாமியை மனசுல நினைச்சுண்டு முழு பக்தியோட சுவாமி முன்னாடி இதை ஜபிக்கும் போது ஒருத்தருக்கு எல்லா விதமான பயன்களும் கிடைக்கும். எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காமல் காத்து ரட்சிப்பார். ஏன், சனி பகவானே நம்மை நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த சேனலை முதன்முறை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகங்கள் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதன்பின் ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளவு முறை சொல்லணும், எந்த திசையில் உட்கார்ந்து சொல்லணும், அதனுடைய விதிமுறைகள் என்னென்ன, ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய பலன்கள் என்னென்ன, இது எல்லாமே ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலில் ஹனுமன் நமஸ்காரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓம் ஹனுமதே நமஹ. இந்த ஸ்லோகத்தை 11 முறை சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகம் தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக சொல்ல வேண்டிய மூல மந்திரம். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாது. இதுதான் ஹனுமன் காயத்ரி மந்திரம். இதை ஒருவர் காலையில் 11 முறையும் சாயங்காலம் விளக்கேற்றிய பிறகு 11 முறையும் சொல்லி வந்தால் தீய சக்திகளிலிருந்து காத்து கொள்ள மன வலிமையையும் ஞானத்தையும் ஹனுமான் அனுகிரகிப்பார். அத்துடன் எந்த நோயினுடையும் நம்மை அண்டாது. அடுத்தது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வாயு புத்திர பீஜ மந்திரம். இதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஓம் ஹீம் ஹ்ரீம் ஹனுமதே ஸ்ரீ ராம தூதாய நமஹ. இந்த மந்திரத்தை காலையில் 11 முறையும் சாயங்காலம் விளக்கேற்றிய பிறகு 11 முறையும் சொல்லலாம். முடிந்தால் உங்களுக்கு நேரம் இருந்தால் 108 முறையும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒருவர் உச்சரிப்பதன் மூலம் ஹனுமான் மற்றும் சீதாதேவியின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறுவார். எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பப்படுவார். இதன் மூலம் ஒருவருக்கு எந்த இன்னல்களும் ஏற்படாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும். தீய சக்திகள் நெருங்க வாய்ப்பே இல்லை. அடுத்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாருதி மந்திரம். இதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ வஜ்ரதேஹாய ராம பக்தாய வாயு புத்ராய நமோஸ்துதே. வஜ்ரதேஹாய என்று சொல்லும் போதே நமக்கு நல்ல ஆரோக்கியம் வந்துவிடும். வீட்டில் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஆரோக்கிய கேடு வந்துட்டே இருக்கு, உடம்புக்கு முடியாம போறதுன்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை ஜபியுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைச்சு நிற்கும். குழந்தைகள் படிப்பில் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கு கூட இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்வதன் மூலம் குழந்தைகள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று வருவதையும் நீங்கள் கண்கூடாக உணரலாம். அடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது இன்னொரு ரொம்ப பவர்ஃபுல்லான மாருதி மந்திரம் தான். ஆஞ்சநேய சுவாமியோட இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது மூலமாகவும் பல பலன்களை நம்ம அடைய போகிறோம். இப்போ இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா.
முக்கியமா இந்த மந்திரத்தை பத்தி சொல்லணும்னா இந்த மந்திரம் சொல்வதன் மூலம் ஒருவருக்கு எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கும் என்றால் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வந்தால் கண்டிப்பாக வியாதி நிவாரணம் பெற்று ஆரோக்கியம் பெறுவர். சரி, இதுவரை நீங்கள் பார்த்துருக்கிற ஸ்லோகம் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். இது எல்லாமே நீங்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து சொல்லி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா குறைகளையுமே தீரும். ஸ்லோகங்கள் வெறுமனே சும்மா சொல்லிட்டு வரக்கூடாது, இது செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் ஸ்ரத்தையோடு பகவான் முன்னாடி சொல்லறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும்? நம்ம காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேளை சுத்தமாக நீராடி சுவாமி முன்னாடி மடியா ஆச்சாரமா எந்த முன்னாடி நாள் யூஸ் பண்ணின துணியோ பெட்டோ எதையும் தொடாமல் துவைத்து வைத்திருக்கிற அந்த துணியை நம்ம உடுத்திண்டு சுவாமி முன்னாடி உட்காந்து ஜெபிக்கணும். ஸ்லோகங்களை சொல்வதற்கு முன் கிழக்கு திசையாக பார்த்து அமர்ந்து சுவாமியை மனசில் நினச்சிண்டு சொல்லலாம். அதே போல் வெறும் தரையில் உட்கார்ந்து சொல்லாமல் ஒரு பாயோ அல்லது பலகையோ எதையாவது விரித்துண்டு அதுக்கு மேலே உட்காந்துன்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எப்படி செய்யணுன்ற அந்த முறையையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுட்டுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.